வணக்கம் மைசார் எக்ஸ்பீரியன்ஸ் சேனலுக்காக கதிரவில் இந்த வீடியோவில் வந்து இந்த இயரில் நான் செட் பண்ணுற ஃபஸ்ட் ட்ரேடிங் செட்டப் பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் செட்டப் வந்து யூஸ் பண்ணி தான் நான் வந்து ட்ரேட் பண்ண போகிறோம் என்ன இந்த செட்டப் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு ரெண்டு வீடியோஸ் போட்டிருந்தோம் அதாவது பியூ லைன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ட்டு அந்த லைன் ஸ்ட்ராட்டஜி கூட வந்து ஆர்எஸ்ஐ காம்பினேஷன் பண்ணி நான் வந்து இந்த ட்ரேடிங் செட்டப் பண்ணுறேன் நான் ஒரு நல்ல ரிசல்ட் வந்து பேக் டெஸ்ட் நல்லா செக் பண்ண நான் கன்னியூஸாக டூ டூ த்ரீ டேஸு நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்துச்சு ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம சார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிஷன்ஸ் வந்து நிறைய அப்ளை ஆகும் அந்த கண்டிஷன்ஸ் வந்து நீங்கள் க்ளியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஆல்ரெடி வந்து பிவோர் லைன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிஷன் சொல்லியிருக்கோம் அந்த பிவோர்ட் லைன் கொண்டுள்ள ஸ்ட்ராட்டஜி கண்டிஷன்ஸை அப்படியே கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணணும் என்ட்ரி எடுக்கிறதுக்குள்ளான கன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நம்ம வந்து எங்கேருந்து இருக்கிறவங்க ஆர்எஸ்ஐலேருந்து எடுக்கிறோம் நம்ம ஓகேங்களா அந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜி கம்பன் பண்ணி தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும் அப்போ தான் நல்ல ரிசல்ட் இருக்கும் இது ஸ்கல்பிங் ட்ரேடிங்க்காக இன்ட்ராடே பண்ணுறேன் பார்த்திங்களா இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதுக்காக வந்து இந்த செட்டப் பண்ணிக்கிறானு ஓகே நான் வந்து இன்றைக்கி வந்து ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் தொடர்ந்து வந்து இந்த வீடியோ சீரிஸ் பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்து ப்ராஃபிட் தருது அப்படிங்கிறதையும் நான் வந்து கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அண்ட் ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு டைம் ஃப்ரேம் டைம் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா ஒன் மினிட் டைம் ஃப்ரேம் வச்சுக்கிறேன் நான் ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இன்ட்ராடே பண்ணுறோம் அப்படின்ட்டு ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் எடுத்துக்கிறேன் நான் எல்லா ஸ்டாக்குமே செக் பண்ணி காமிக்குறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒன் மினிட் டைம் ஃப்ரேம் டிஸ்பிளேல போய் கேண்டல் ஸ்டிக் பேட்டன் வச்சுக்கிறேன் நம்ம ஏன்னா ஜென்ரலாக எல்லாருமே கேண்டல் ஸ்டிக் பேன் தான் யூஸ் பண்ணுறோம் நானும் அதனால் கேண்டல் ஸ்டிக் பேன் தான் யூஸ் பண்ணுறேன் கேண்டல் ஸ்டிக் பேட்டன் வச்சுக்கிறோம் நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தோம் பியோர் லைன் ஸ்ட்ராட்டஜிக்கு ரெண்டு இண்டிகேட்டர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் அதாவது பியோர் பாயிண்ட்ஸில் வந்து ஃபிபோனாக்கி அந்த பியூர் பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறோம் அடிஷனலாக வந்து ஸ்டாண்டர்ட் புவியூர் பாயிண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கிறோம் ஓகேங்களா இந்த ரெண்டு பியூவர் பாயிண்ட் இருக்கும் ஆல்ரெடி அது கூட வந்து ஆர்எஸ்ஐ வச்சுக்கிறோம் நம்ம ஓகேங்களா இந்த ஆர்எஸ்ஐல பார்த்திங்க அப்படின்னா செட்டிங்ஸ் செட்டிங்ஸில் வந்து நம்ம என்ன சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஓவர் பாட் அண்ட் ஓவர் சோல்டு கொடுத்துருந்தாங்க பார்த்திங்கன்னா இது எல்லாரும் பண்ணுற செட்டிங்ஸ் தான் டிஃபால்ட் செட்டிங்ஸு நம்ம பெருசாக எந்த எந்த எக்ஸ்ட்ரா செட்டிங்ஸுமே எதுவுமே பண்ணுறது கிடையாது இதுல வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபார்ட்டி ஓவர் பாட்டில் வந்து சிக்ஸ்டியும் ஓவர் சோல்டில் வந்து ஃபார்ட்டியும் கொடுக்குறோம் இது ஜென்ரலாக எல்லாருமே பண்ணுற செட்டிங்ஸு அப்போ தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்க முடியும் அதுக்காக வந்து ஓவர் பாட் அண்ட் ஓவர் சோல்டு வந்து சிக்ஸ்டி அண்ட் ஃபார்ட்டி அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றோம் ஓகேங்களா இப்போ வந்து கண்டிஷன்ஸை நம்ம ஆல்ரெடி வந்து ப்யூர் லைன் ஸ்ட்ராடஜிக் கண்டிஷன் சொல்லிக்கிறோம் அந்த கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம் ஓகேங்களா இப்போ லாஸ்ட் டே அதாவது ஃபோர் ஒன் அதாவது நாலு ஜான்வரியில் வந்து ஆக்ஸ் பேங்க்கு அந்த சார்ட்டு தான் நம்ம பார்க்குறேன் இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன ஏற்றிங்கன்னா மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆயிருந்தா நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஒன் மினிட் கேண்டில் பாருங்கள் எங்கே ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து பிவோர்ட் லைன் பிவோட் லைனுக்கு மேலே இது வந்து ஆர் ஒன் ஆர் ஒன்றுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர் டூவில் ஓப்பன் ஆயிருக்கு நம்ம ஆர் டூ அதாவது பிவோட் லைனுக்கு மேலே ஓப்பன் ஆயிருச்சுன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம பை சைடில் தான் போகணும் எப்போ செல் சைடில் போகணும்னா ஆர் டூவில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா எப்போ ஆர் ஒன்னை கிராஸ் பண்ணுதோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து செல் சைடில் போகணும் அப்படிங்குறத கான்செப்ட் இப்படிலாம் பை சைடு தான் நம்ம வெயிட் பண்ணணும் அதே இப்போ ஆர்எஸ்ஐ பாருங்க ஆர்எஸ்ஐல வந்து நான் கீழே சேடோ ஏர் பண்ணி வச்சுக்கிறேன் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓவர் சோல்டில் வந்து மார்க்கெட் வந்து சாரி ஓவர் பாட்டில் வந்து மார்க்கெட் வந்து இருக்குது ஓகே நம்ம இங்கே வந்து எண்ட்ரி எடுக்க முடியாது ஸோ நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம் நம்ம ஏன்னா ஃபர்ஸ்ட் கேனில் வந்து பிரேக் அவுட் எடுக்கலைங்க ஓகேங்களா ஃப நம்ம ஃபஸ்ட் கேண்டில் பிரேக் அவுட் அப்படின்னா ஒன் மினிட் கேன்டில் போகக்கூடாது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் தான் போகணும் இப்போது வெயிட் பண்ணுறோம் நம்ம இங்கே பாருங்க கிளியராக வந்து ஒரு நைன் டுவெண்ட்டிக்கு வந்து கீழே வருது கட் ஆகுது கீழே கட்டானோன்னா நம்ம செல் ஓ கீழே வந்துச்சுன்னு சொல்லிட்டு செல் எடுத்தக்கூடாது ஏன்னு கேட்டோம்னா நம்ம கண்டிஷன் சேர்ந்துங்க பியூர் லைன் ஸ்ட்ராடஜ் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இந்த இந்த லைனை வந்து அதாவது ஆர் ஒன் லைனுக்கு கீழே வந்து பிரேக் எடுத்தால் மட்டும்தான் நம்ம வந்து செல் சைடில் போகணும் ஏன்னா மார்க்கெட் எங்கே குளோ ஓப்பன் ஆயிருக்குங்க ஆர் டூல் இருக்குது ஆர் டூலேருந்து வந்து ஆர் ஒன்றுக்கு கீழே பிரேக் எடுத்தால் தான் நம்ம என்ட்ரிக்கு போகணும் நம்ம டார்கெட் வந்து பியூர் லைனாக இருக்கும் ஓகேங்களா இப்போ வெயிட் பண்ணுறோம் மறுபடியும் எகெய்ன் வந்து பை ஃபார்ம் ஆகுதுங்க இங்கே ஆர்எஸ்ஐயில் பாருங்கள் கிளியராக இந்த இதில் வந்து இந்த 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 கருசை காமிக்கிற பாருங்க இந்த ஏரியாவில் வந்து பை ஃபார்ம் ஆகுது ஸோ இதுதான் பை கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ஸோ மார்னிங் வந்து பை இந்த இந்த பாயிண்டை நம்ம எடுத்தோம் அப்படின்னா நியர்லி ஒரு சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த ரேஞ்ச் வந்து பை எடுத்தோம் அப்படின்னா அதாவது ஆறுநூற்றி இருபத்தாறுலேருந்து ஆறுநூத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹை பாருங்க இங்கே போயிருக்குன்ட்டு இங்கே ரிவர்சல் எடுக்கிறப்பே நம்ம வந்து வெளியே வந்துடலாம் நம்ம கிட்டத்தட்ட ஆறுநூற்றி இருபத்தாறுலேருந்து ஆறுநூத்தி முப்பத்தி ரெண்டு ஆறுநூத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிருக்கு முப்பத்தி ரெண்டு அறுபது வரைக்கும் மேலே போயிருக்கு ஸோ ஒரு நாள் ஒரு ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட் நிறைய பேர் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ பாயிண்ட் த்ரீ அப்படின்னு போய்ட்டுருக்காங்க நம்மளுக்கு ஈஸியாகவே வந்து நியர்லி ஒரு ஒன் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதாவது எபோ ஃபைவ் பாயிண்ட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட் தான் ஈஸியான என்ட்ரி ரொம்ப சிம்பிளான எண்ட்ரி நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துருச்சு உங்களுக்கு மார்க்கெட்டு ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம கண்டினியூஸ் ட்ரேடிங் பண்ணுறோம்னா பார்த்துங்க தான் ஏன்னா ஸ்கல்பிங் ட்ரேடிங் அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணுறோம் நம்ம அடுத்த என்ட்ரி எங்கே வருதுங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியே வந்து இந்த ஆர் ஒன் லைனாக கிராஸ் பண்ணால் மட்டும்தான் செல் சைடில் நம்ம திங்க் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு கேண்டில் வந்து இங்கே ஆர் ஒன் லைனாக கிராஸ் பண்ணுது கரெக்டாங்களா இப்போ இந்த ஆர் ஒன் லைனை ஃபஸ்ட் லைன் கிராஸ் பண்ணுறப்போ கீழே நம்ம பார்க்குறோம் கீழே ஆரை சைடு பாருங்கள் இன்னோஃபாக மாறுக்குன்ட்டு க்ளியராக வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லில் வந்துருக்கு கீழே வந்தாச்சு இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல வந்து கிளியராக செல் வந்தாச்சு ஸோ இந்த இடத்துல மறுபடியும் செல் என்ட்ரி உங்களுக்கு ஓகேங்களா நிறைய பேர் சொல்லுவாங்க இது கீழே வந்துடுச்சு கீ கீழே வந்தாச்சு அப்படின்னா இந்த லைனுக்கு கீழே வந்துடுச்சு அப்படின்னா ஓவர் பாட் இருக்குது ஓவர் பாட்டில் வந்து எப்படி செல் எடுக்கிறது இங்கே வந்து ஓவர் சோல் இருக்குது ஓவர் பாட் இருக்குது எப்படி இங்கே வந்து செல் எடுக்கிறது பை தானே எடுக்கணும் அப்படிம்பாங்க கீழே வர வர தான் அதாவது இந்த லைனுக்கு கீழே நிறைய பேர் எப்படி எடுப்பாங்க இந்த கிராஸ் லைனுக்கு கீழே வந்து இந்த கீழே வர வரதான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ராங் ஆகும் அதாவது ட்ரெண்டு வந்து ஸ்ட்ராங் ஆகும் ஓகேங்களா ஸோ இதுதான் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் ஸோ இந்த மறுபடியும் செல் என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா ஆறுநூற்று இருபத்தெட்டு ஆறுநூறு இருபத்தெட்டுலேருந்து கிட்டத்தட்ட ஆறுநூற்றி இருபத்தி மூணு வரைக்கும் வந்துச்சு மறுபடியும் இருபத்தி ஒன்று புள்ளி முப்பது வரைக்கும் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு இதுலேயே ஒரு அஞ்சு பாயிண்ட் ஆறு பாயிண்ட் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு ஸோ எஸ்டிடிஎ மட்டும் நம்ம ஆக்ஸிஸ் பேங்க் மட்டும் ஃபாலோ பண்ணியிருந்தோம்னாலே ரெண்டு ரெண்டு என்ட்ரியுமே நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அதுக்கு வந்து நம்ம கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா கேட்டோம்னா லைன் ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் ஆர்எஸ்ஐ சிங்கிள் ஆர்எஸ் எடுக்கக்கூடாதுங்க ஏன்னா சிங்கிள் ஆர்எச் எடுக்கிறப்போ இன் கேஸ் நம்ம வந்து ஃபெயில் ஆகக்கூடான வாய்ப்பு இருக்கும் அதனால் வந்து நம்ம இதை பார்த்துக்கிறோம் இது வந்து ட்ரெண்டு மார்க்கெட் நல்ல மூவமெண்ட்டான மார்க்கெட்டில் வந்து இவ்வளோ ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு முன்னத்த நாள் வந்து பார்க்கலாம் நம்ம ஒரு ரேஞ்சு மார்க்கெட் இருக்குது ரேஞ்ச் மார்க்கெட்டில் எப்படி நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆயிருங்கிறதையும் நம்ம செக் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம ஒரு ஒரு கேண்டில் ஒரு சார்ட் வச்சு நம்ம மட்டும் நம்ம முடிவு பண்ணக்கூடாது நம்ம லைவ் மார்க்கெட் நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா லைவ் மார்க்கெட் என்ட்ரி எடுத்து காமிப்போம் அதுதான் நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி ஸோ லைவ் மார்க்கெட்டையும் நம்ம செக் பண்ணிடுவோம் ஓகேங்களா மார்க்கெட்டு அதாவது ஒன்று ஒன்றில் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் தேதி எனக்கு எவ்வளோ மார்க்கெட் வந்து கன்சால்டேட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்ட்டு அந்த டேட்டில் வந்து நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணிடலாம் மார்க்கெட் எக்ஸாக்டாக வந்து ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள் எங்கே ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நைன் ஃபிஃப்டினுக்கு வந்து பிவோட் லைனில் கரெக்டாக எக்ஸாக்ட் ஓப்பன் ஆகிருக்கு ஓகே இப்போ பிவோட் லைனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது என்ன கேட்டிங்கன்னா ஃபிஃப்டின் மினிட்ஸில் அவுட் ஆனால் மட்டும் தான் பைசையில் மேலே போகணும் ஏன்னா பிவோட் லைன் இருக்குது ரெண்டு ரெண்டு நீங்கள் வந்து ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது ஒன்று பிவோட் லைன்லேருந்து கீழே எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீனு வர வாய்ப்பு இருக்குது பிவோட் லைன்லேருந்து ஆர் ஒன் ஆ டூ ஆர் த்ரீனு மேலே போகணுன்னு வாய்ப்பு இருக்குது இப்படி இருக்கிறப்போ நம்ம ஃபஸ்ட் அடுத்தது நம்ம என்ன ஒன்று அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி மினிட் ஸ்கேனில் பார்ப்போம் நம்ம ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஸ்கேனில் மேலே பிரேக் ஆகுதுன்னா பை சைடில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுவோம் நம்ம இப்போ ஃபிஃப்டி மினிட்ஸ் டைம் பிரேம் வச்சுட்டு நான் இங்கே ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி மினிட்ஸ் டைம் பிரேம் வச்சாச்சு இப்போ பாருங்கள் இந்த ஃபர்ஸ்ட்டு ஃபிஃப்டி மினிட் ஸ்கேனோடைய ஹையை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணால் மட்டும் தான் பை சைடில் நம்ம இங்கே ஃபஸ்ட் இமீடியட்டாக போகணும் இங்கே வந்து பை சைடில் ஃபார்ம் ஆகலை ஸோ ஹையை பிரேக் பண்ணல ஸோ நைன் ஃபிஃப்டின் டு நைன் தேர்ட்டி நம்ம விட்டுருவோம் அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் வந்து நம்ம சாட்டுக்கு வந்துடலாம் நம்ம ஒன் மினிட் டைம் ப்ரீம் வந்துடலாம் நம்ம ஏன்னா நம்ம ஸ்கல்பிங் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நம்ம எதுக்காக நம்ம ஒரே சார்ட் வச்சு பண்ணுறோம் அப்படின்னு இடம்னா நம்ம ரெண்டு மூணு ஸ்டாக்ல வந்து ப்ராஃபிட் வரதை மட்டுமே காமிச்சிட்டு போ போயிடக்கூடாது கரெக்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ரேஞ்ச் மார்க்கட்டையும் பார்க்கணும் ட்ரெண்டு மார்க்கட்டையும் பார்க்கணும் நேற்றுக்கு வந்து நம்ம பார்த்தது வந்து ட்ரெண்டு மார்க்கெட் நல்ல ஒரு மூமெண்ட் இருந்துச்சு நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணிச்சு உங்களுக்கு அதே மாதிரி நம்ம ரேஞ்சு மார்க்கட்டையும் பார்த்துருவோம் ஓகே இப்போ பாருங்கள் பிவோட் லைனில் எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேலே ஹை இந்த ஹையை பிரேக் பண்ண தான் பையில் போயிருப்போம் போகவே இல்லை இம்மீடியட்டாக நமக்கு என்ன ஆகுதுங்க கீழே வந்து ஓவர் ஓவர் ஷோல்டர்ந்து கட் ஆகி கீழே இங்கே வந்துருச்சு உங்களுக்கு ஓகேங்களா இப்போ சின்ன ஸ்டாப் லாஸ் ஏன்னா மேலே வந்து கட் ஆகாத அப்புறம் நம்மளுக்கு நைன் தேர்ட்டிக்கு அப்புறம் பார்க்குறோம்னா ரிஸ்கி ட்ரேடர்ஸ் மட்டும் என்ன பண்ணலாம்னா இந்த தடவை வந்து செல் எடுத்துட்டு இந்த ஸ்டாப் இங்கே வந்து மேலே வைக்கலாம் நம்ம ஏன்னா வந்து ஒன்று டச் பண்ண முடியாமல் ரிவர்சல் எடுத்து வந்துட்டுருக்கு ஸோ எஸ் ஒன் போகக்கூடான பாசிபிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஓகேங்களா அப்படி இல்லை சார் நான் எக்ஸாக்டான ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா நம்மளுக்கு என்னங்க ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டி மினிட்ஸ் ஸ்கேன்டைய லோ பிரேக் பண்ணணும் அதான் எண்ட்ரி நம்மளுக்கு ஸோ ஃபஸ்ட் ஃபிஃப்டி மினிட்ஸ் ஸ்கேன் லோ பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறது லோவாக இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து கன்சால்டேட் ஆகிட்டு எக்ஸாக்டாக இங்கே வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் செல்லும் வந்துருது உங்களுக்கு இந்த இடத்துல ஆர்எஸ்ஐயில் ஸோ இந்த இடத்துல வந்து ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டில் வந்து செல் எடுத்துட்டுருப்போம் சரிங்களா அறுநூத்தி இருபத்தி ரெண்டில் செல் எடுத்திருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு லோ பார்த்திங்கன்னா அறுநூற்றி பதினேழு கிட்டத்தட்ட அஞ்சு பாயிண்ட் பதினேழு புள்ளி எண்பது வந்து கிட்டத்தட்ட நாலரை பாயிண்ட் வந்து ஈஸியாக வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுச்சு ஓகேங்களா இதுதான் வந்து ஆர்எஸ்ஐயோட பவர் உங்களுக்கு ப்ளஸ் நம்ம ஸ்ட்ராட்டஜியோடு பவர் நம்ம ஸ்ட்ராட்டஜி என்னங்க இப்போ ஓட் லைனாக ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி ஸ்கேனோட பிரேக் ஹையை பிரேக் பண்ணால் பை போயிருப்போம் லோ ப்ரேக் பண்ண செல் போயிருப்போம் இங்கே லோவ் ப்ரேக் பண்ணது லோவ் ப்ரேக் பண்ணி ஒரு நாலு பாயிண்ட் வந்துடுச்சு ஸோ ஓகே நம்ம வந்து இன்னும் நிறைய கீழே போகும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம் இன் கேஸ் வெயிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எப்படி எக்ஸிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கீழே பார்த்துட்டே இருக்கிறோம் நம்ம ஸ்கர்ப்பிங் பண்ணுறோம் டக்குன்னு என்ன ஆகுது மார்க்கெட் இன் நான் தெரியாது எவ்வளோ தூரம் வந்திருக்கு இன்னும் நாலு பாயிண்ட் கீழே போகணும்னா வெயிட் பண்ணுறேன்னு வச்சுக்கலேன் இப்போ கீழே பார்க்குறோம் ஆர்எஸ்ஐ என்ன ஆகுது உங்களுக்கு இந்த இதில் வந்து பைலைனுக்கு வந்து கட் ஆகிடுச்சி உங்களுக்கு இமீடியட்டாக நம்ம வெளியே வந்துடலாம் நம்ம எங்கே என்ட்ரி எடுத்தோம் இருபத்தி ரெண்டு எண்ட்ரி எடுத்தோம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஹையே இந்த கேனல் ஹையே வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுநூற்றி பத்தொன்பது அறுநூற்றி பத்தொம்பது புள்ளி அஞ்சு தான் இருக்குது ஸோ இந்த இடத்துல வெளியே வந்து அப்படின்னா கூட ரெண்டு பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் ஓகேங்களா இதுதான் கான்செப்ட் இந்த கான்செப்ட் வச்சு யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ணணும் கன்டினியூஸாக ட்ரேட் பண்ணுறவங்க அடுத்தது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒன் மினிட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓவர் பால்ட் அண்ட் ஓவர் சோல்டு லைன் வந்ததுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணுங்கள் அதுதான் பெட்டராக இருக்கும் ஓகேங்களா இங்கே வந்து ஓவர் பால்ட் ஆயிடுச்சு ஓவர் பால்ட்டில் வந்து பை எடுத்தோம்னா போதும் ஆறுநூற்றி இருபதில் வந்து பை எடுத்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து மறுபடியும் இந்த கனலில் வந்து பார்த்திங்கன்னா அறுநூற்றி இருபத்தி மூணு வரைக்கும் மேலே போயிருக்கு மாகட்ட அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் மேலேயே தான் போயிருக்கு கீழே வரவே இல்லை உங்களுக்கு நல்ல ஒரு ஹை போயிருக்கு சரிங்களா ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் நான் லைவில் வந்து இதை யூஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த செட்டப் வந்து இந்த இயரில் இந்த மந்தில் எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் தருங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்கு தொடர்ந்து பாருங்கள் நான் என்னுடைய அப்டேட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்காக இருக்கும் தேங்க் யூ